good morning students welcome to kadir grade 10th math number trigonometry unit exercise 6 la questions based on heights and distances uh, we'll start with question number 5 a bird is sitting on the top of an 80 meter high tree from a point on the ground the angle of elevation of the bird is 45 degrees the bird flies away horizontally in such a way that it ரிமைண்ட் அட் எ கான்ஸ்டன்ட் ஹைட் ஃப்ரம் த கிரவுண்ட் ஆஃப்டர் டூ செகண்ட்ஸ் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த பேர்டு ஃப்ரம் த சேம் பாயிண்ட் இஸ் தேர்ட்டி டிகிரிஸ் ஓகே வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் பார்க்கலாம் இங்கே ஒரு ட்ரீ இருக்கு அது ட்ரீ மேலே ஒரு பேர்டு நிற்கிறது ஓகே ட்ரீயோட ஹைட் கொடுத்துருக்காங்க விச் எயிட்டி

இப்படி மேலே போனால் வேர்ட்டிகல் இந்த டைரெக்ஷனில் பறக்க ஆரம்பிக்குமா இட் ரிமைண்ட் அ கான்ஸ்டன்ட் ஹைட் இந்த ஹைட் மட்டும் சேஞ்ச் ஆகாம இப்படி மேலே பறக்கலை கீழே பறக்கல இதே ஹைட்டில் பறந்ததுக்கு டூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அது பேர்ட் ஒரு இடத்துக்கு வந்துடும் மேபி இந்த இடத்துக்கு வந்துடும் நினைக்கலாம் ஓகேயா ரெண்டு அப்புறம் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இந்த பாயிண்ட்லேருந்து மாறிடுதா என்ன எடுத்து அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தேர்ட்டி டிகிரீஸ் ஆகிடுதா இதுக்கு முன்னாடி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரீஸ் இருந்து இப்போ தேர்ட்டி டிகிரீஸ் ஆகிடுதா ரெண்டு செகண்டுக்கு அப்புறம் ஓகே டிட்டர்மின் த ஸ்பீட் அட் விச் த தர்ட் ஃபிளைஸ் இந்த பேர்டு எவ்வளோ ஸ்பீடாக ஃப்ளை பண்ணிட்டுருக்கோ அது கேக் அது கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் இந்த பெரிய ட்ரையாங்கிள் மாதிரி பண்ணிடலாம் உங்களுக்கு தெரியும் ஸ்பீடோட ஃபார்ம்ல என்னது ஃபிசிக்ஸில் இருந்து ரிமெம்பர் பண்ணுங்கள் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை ஒரு ஆப்ஜெக்ட்டோட ஸ்பீட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா ஒரு சில டைமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அது ட்ராவல் பண்ணுறது இங்கே டூ செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க டூ செகண்ட்ஸில் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோ அது கண்டுபிடிச்சி நம்ம ஸ்பீட் கண்டுபிடிக்கலாம் டூ செகண்ட்ஸில் அது இங்கேருந்து இங்கே போயிருத்தும் விச் மீன்ஸ் டூ செகண்ட்ஸில் இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஸோ மொ மு முதல்ல நம்ம இந்த டிஸ்டன்ஸ் கண்டுக்கொடுக்கணும் அதுக்கப்புறம் டிவைடட் பை டூ பண்ணால் நமக்கு அதோடய ஸ்பீட் தெரிஞ்சிடும் ஓகே இன் மீட்டர்ஸ் பர் செகண்ட் ஓகே இந்த டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்க முடியும் நம்மளால் அது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா பாயிண்ட்ஸ் நேம் பண்ணிடலாம் இது ஏ இது பி இது சி இது டி இது ஓகே இந்த டிஸ்டன்ஸ் நம்மளால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள் பிடிலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் சிடி மைனஸ் பண்ணால் பிசி வந்துடும்ல ஏன்னா இந்த பெரிய ட்ரையாங்கிளோட பேஸ்லேருந்து இந்த குட்டி ட்ரயங்கிளோட பேஸ் லென்த் சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு இது கிடச்சிடலாம் ஸோ வி வில் யூஸ் த சேம் கான்செப்ட் இது எயிட்டி மீட்டர்ஸ்னால் இதையும் எயிட்டி மீட்டர்ஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க சேம் ஹைட்டில் தான் பறந்துட்டுருக்கு ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம இந்த குட்டி ட்ரையாங்கிளில் இந்த மெஷர் கண்டுபிடிக்கலாம் இன் ட்ரையாங்கிள் இசிடி இசிடி ட்ரையாங்கிளில் நான் டேன் ஃபார்ட்டி ஃபைவ் போட போகிறேன் டேன் ஃபார்ட்டி ஃபைவ் டிக்ஸ் உங்களுக்கு தெரியும் ஆப்போசிட் சைடு விச் இஸ் இசி டிவைடட் பை அட்ஜிஸ்டன்ட் சைடு விச் இஸ் சிடி

tan 30 degrees is equal to tan 30 or the opposite is ab divided by PD. okay ab is nothing but ec and e, ec divided by PD. tan 30 degrees uh, of 1 upon root 3 is equal to ec or the length is 80 meters divided by BD. So number cross multiply panna Cross multiply pannaporo. BD is equal to 80 root 3. So 80 root 3 is nothing but 80 into 1.732 meters. 10 into So 8 into 17.32 meters. Multiply panna number 8 twos are 16. Eight three, twenty four plus one is twenty five. Eight sevens are uh, seven sevens are forty nine. Fifty six plus two is fifty eight. Um, eight ones are eight plus five is thirteen. Okay, two points cover one eighty one thirty eight point five six meters. Now again, uh, there you know. ఫస్ట్ నమకి డిస్టెన్స్ ట్రావెల్ బై ద బ్ డిస్టెన్స్ ట్రావెల్డ్ బై ద బడ్ డిస్టెన్స్ ట్రావెల్ బై ద బర్డ్ ఇస్ బిసీ దా అది డిస్టన్స్ ట్రావెల్ అది ఎప్పుడు కండి బీడి మైనస్ సిడి బిడి టు వన్ ఎయిట్ ఫైవ్ సిక్స్ మీటర్స్ మైనస్ సిడి ఈక్వల్ టు ఎయిటీ మీటర్స్ so this is nothing but 58.56 meters Fifty, yeah so the distance speed speed of the bird is equal to distance by time so distance is equal to bc by two seconds bc is equal to 58.56 meters by 2 seconds so this will be 2 2s are 4 uh, 18 2 nines are 18 two twos are 4 2 eights are 16 so this is 29.28 meters so this is the speed of the bird meters per second okay